ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அருவிகளில் குளிக்க 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோளக்காட்டிலிருந்து ஒத்தக்கடை செல்லும் பாதையில் ராட்சத பாறைகள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரத் வழங்க கேட்கலாம். பரத், வணக்கம். தொடர்ந்து அங்க அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு, ராட்சத பாறையானது விழுந்திருக்கு, என்ன கள நிலவரம் என்ன? அதாவது கனிமொழி, நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை நாமக்கல் நகர்பகுதி, ராசிபுரம், சேந்தமங்கலம், குமாரபாளையம், திருச்செங்கோடு, மோகனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று முதலே விடிய விடிய கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கொல்லிமலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையானது வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூறலாம். அதே போல கொல்லிமலையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக சோளக்காட்டில் இருந்து ஒத்தக்கடை செல்லும் வழியில் ராட்சத பாறைகள் விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த பாறைகளை அப்புறப்படுத்தும் பணிகளில் மாவட்ட நிர்வாகமானது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கொல்லிமலையில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதனால் கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, மாசிலா அருவி, நம் அருவி, புளியஞ்சோலை ஆகிய அருவிகளுக்கு இன்று முதல் 2 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் குளிக்கவும் தடை விதித்து நாமக்கல் மாவட்ட வனத்துறை சார்பில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். இதே போல கொல்லிமலையில் ஒரு சில இடங்களில் மரங்களும் விழுந்துள்ளதால் போக்குவரத்தானது பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கனிமொழி. முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பரத். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.